அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா தூங்கும்போது சில பேருக்கு மூச்சு திணறல் ஏற்படும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நெஞ்சில் அதிகப்படியான சளி இருக்கும். அந்த சளியால் அவங்களோட ஏங்கி மூச்சு விட முடியாது, கட்டுப்பட்டு கட்டுப்பட்டுன்னு இழுக்கும். அந்த மாதிரி பிரச்சனை மட்டும் இல்லைங்க, சில பேருக்கு பார்த்திங்கன்னா கை கால் எல்லாத்துலேயும் சொறி சரங்கு ஆறாத புண்ணு கட்டி இதெல்லாம் இருக்கும். இதை எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகையை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இதுதாங்க அந்த மூலிகை. இதோட பேர் வந்து சிறுகாஞ்சூருன்னு சொல்லுவாங்க. இது வந்து கிராமப்புறங்களில் காஞ்சாலாத்தி செந்தட்டின்னு சொல்லுவாங்க. செடியில் பார்த்திங்கன்னா முள்ளு முள்ளா இந்த பாருங்கள், வெள்ளை வெள்ளையாக முள்ளு முள்ளாக இருக்குது பாருங்கள். இது வந்து நம்ம மேலே பட்டுச்சுன்னா அரிக்கும், அரித்த இடத்துல சொரிஞ்சோம்னா வார் வாரா தடிச்சு போயிடுங்க. இந்த செடி வந்து வேர்லேருந்து இலை வரலையும் அவ்வளோ மருத்துவ குணம் உடையது. ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இலைய படித்து சின்ன பிள்ளைய ஒருத்தருக்கு ஒருத்தர் தடவிக்கிட்டோம்னா மேலு கூற அரிக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இருக்குங்கிற ஒரே சிரிப்பாக இருக்கும். இந்த வேரை பிடுங்கி நல்லா அலசிவிட்டு வெந்நீர் ரெண்டு டம்ளர் தண்ணியில் நச்சு நல்லா நச்சு ரெண்டு டம்ளர் தண்ணியில் பூண்டு ஜீரகம் மிளகு மூணையும் போட்டு கொதிக்க வச்சு அரை டம்ளர் ஆக்கி அது தினமும் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தோம்னா இந்த தீராத சளி நல்லா கரைஞ்சி வந்துடும், இருமல் அப்படியே கப்புன்னு நிற்கும். வரட்டு இருமல் இந்த கரட்டு புரட்டுன்னு இழுக்கிறது அதெல்லாம் சரியாகும். இந்த இலைய பறித்து இப்படி உள்ளங்கையில் வச்சு இதில் நிறையா சொனை இருக்கும். இப்படி கசக்கணும்னா இதில் உள்ள சொனை இது ஃபுல்லாக சொனை இருக்கும் இலையில், அந்த சொனையெல்லாம் கொட்டி போயிடும். இப்படி ஊதி விட்டு இதை சாப்பிட்டு வந்தோம்னா புகஞ்சி புகஞ்சி இருமுறது கப்புன்னு அப்படியே நிற்கும். இந்த வேரை பிடுங்கி நல்லா அலசிவிட்டு மை போல் அரைச்சி பூ வரசம் பட்டை இந்த வேரையும் வச்சு நல்ல மை போல் அரைச்சி ஆறாத சொறி சரங்கு கட்டி புண்ணு இதுக்கெல்லாம் வச்சு வத்தின வந்தோம்னாக்கா குணமாயிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.